ஐந்தாவது, வால்மீகி உலகத்திற்காக ஒரு புத்தகம் படைத்தார். கம்பர் தமிழ்நாட்டுக்காக, எனக்கு தெரிந்து இந்த கம்பருடைய இந்த இராமாயணத்தை வேற்று நாட்டவர் படித்து பார்த்தால் அவர்களுக்கு அந்த தமிழ்தன்மை அதிகமாக தெரியும். கம்பர் எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், தமிழ் மக்களுக்கு தமிழ் கலாச்சாரம், சீத்தையை தமிழ் பெண்ணாகவே மாற்றியிருக்கிறார். இந்த மாதிரி எல்லாவற்றையுமே தமிழ் தன்மையாகவே மாற்றியிருக்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க அதை படித்து பார்க்கும்போது, நம்ம வீட்டு கதை அப்படிங்கிற, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், காதலுக்கு மரியாதை என்ற ஒரு படம். அந்த படத்தை நான் மலையாளத்திலும் பார்த்தேன், தமிழிலும் பார்த்தேன், ஹிந்தியிலும் பார்த்தேன். ஹிந்தியில் ஜோதிகா. ஒவ்வொரு மொழியிலும் அந்த படம் அந்த நிலத்திற்கான சுவையை காட்டியது. மலையாள படம் அந்த மண்ணுடைய சுவையை காட்டியது. ஹிந்தி படம் அது வேறு மாதிரி இருந்துச்சு. சரி, அதே மாதிரி சந்திரமுகியையும் சொல்லலாம். சந்திரமுகி படம் மலையாளம், தமிழ், தெலுங்கு, பங்காளி, வெஸ்ட் பெங்காலில் கூட எடுத்திருந்தாங்க. அதை பார்க்கவே முடியல, அது வேறு மாதிரி இருந்துச்சு. சந்திரமுகி, நமக்கு சந்திரமுகி தமிழில் பார்த்து தான் பழக்கம். காதலுக்கு மரியாதை தமிழில் பார்த்து தான் பழக்கம் என்பது போல, கம்பராமாயணத்தை தமிழில் படிக்கும் பொழுது நமக்கு இது நம்முடையது என்பது போல் ஆகிவிடுகிறது. அப்படித்தான் கம்பர் நினைத்து செய்திருப்பதாக நான் உணர்கிறேன். இது ஒரு நெருடலாகத்தான் மனதிற்குள் இருக்கிறது என்றால் கூட, இந்த அஞ்சாவது காரணமும் இதெல்லாம் ஒரு காரணமா என்று தோன்றுகிறது.